வணக்கம், நான் உங்கள் ஆஷா பேசுகிறேன். நியூ இயர் மெசேஜ் நான் ஒரு வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். டியூ டு லேக் ஆஃப் டைம் அவங்க எல்லாரையும் ரொம்ப நிறைய வீடியோஸ் நான் வந்து போட்டிருக்கேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வீடியோ, டெடிக்கேட்டட் டு ஹஸ்பண்ட், டெடிக்கேட்டட் டு ஒய்ஃப், ஃபேமிலி, கப்பிள்ஸ்ன்னு நிறைய போட்டிருந்தாலும் எனக்கு மறுபடியும் ஐ கெட் ஃப்ரீக்வெண்ட் கால்ஸ் தட் நான் வந்து திருப்பி எனக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், லவ், அஃபயர்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி என்னோட லவ் மேரேஜ் தான் அவங்க எல்லாருக்குமே தெரியும். நானும் அந்த பிகினிங் ஆஃப் த டேஸ்ல வந்துட்டு எனக்கு எப்பயுமே தோணும் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணும், நிறைய நேரம் ஃபோன் பேசுவேன். ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என் ரூம்மேட்ஸ் ஹோல் நைட் ஃபோன் பேசிட்டு இருப்பாங்க, நைட் ஃபுல்லா இது பண்ணுவாங்க, எப்பயுமே வெளியே சுத்திட்டு இருப்பாங்க, ஒன்னா மூவிஸ் அப்படி இப்படி. ஓகே, இப்படிதானே நம்ம பாக்குறோம், இப்படிதான் நம்ம இருக்கணும் அப்படின்னும் போது லென் வாஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். தட் அவர் ஃபைனல் இயர் முடிக்கிற வரைக்கும் மொபைலே வாங்கிக்கவே இல்லை. மொபைல் வாங்கினா நான் டிஸ்டர்ப் பண்ணுவேன் தான் கண்டிப்பாக வாங்கல எனக்கு தெரியும். ஆனால் அவர் வந்துட்டு அதுக்கு நிறைய ரீசன் சொன்னாங்க. அப்புறம் வாட் இஸ் இட் வாஸ், யூ ஸ்டே வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், நீ இந்த காலேஜ் டேஸ் கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேர் தான் கல்யாணம் பண்ண போகிறோம், இதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த டைமில் நானும் நீயே படத்துக்கு போய், நானும் நீயே ஹோட்டல் போனால் நம்மளுக்கு போர் அடிக்கும், நம்ம வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அப்புறமா நம்ம மேரேஜ்க்கு அப்புறம் நம்மளுக்கு இது ஒன்றுமே இருக்காது. நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட நல்லா சுற்று, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட நல்லா சுற்றணும். ஏன்னா இஸ் 3 இயர்ஸ் சீனியர் டு மீ. ஆக்சுவலி அங்கே வந்துட்டு என்ன பண்ணாங்க, அவரோட ஃப்ரெண்ட்ஸோட அவங்க டூர் போவாங்க, 24 hours கிரவுண்டில் இருப்பாங்க, கிரவுண்டில் விளையாடிட்டு அந்த மாதிரி. நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸோட மூவிஸோ ஹோட்டல்ஸோ, ஸோ அந்த 24 hours ஒன்னாவே போயிட்டு இருக்கிற அதுவும் மிஸ் பண்ணேன் நான். அதே மாதிரி அந்த எப்பயுமே ஃபோன் பேசினா அவர்கிட்ட மொபைலே கிடையாது, ஃபோன் கிடையாது, ஸோ அதுவும் நான் கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணேன். இந்த விஷயம் எப்போ எனக்கு ரொம்ப முக்கியமாக புரிஞ்சதுன்னா, ஒன்ஸ் ஐ கெட் காட் மேரிட். ஏன்னா என்னோட இதுக்கப்புறம் எனக்கு என்ன புரிஞ்சது ரொம்ப கிளியரானா, கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் சிரிக்கிறது, நான் அழுகிறது, நான் சந்தோஷமா இருக்கிறது, நான் வெளியே போக டைம் ஸ்பெண்ட் பண்ண, ஊர் சுத்த வந்து நான் லெனினை தேடல. லெனின் தான் வேணும், லெனின் இல்லைன்னா எனக்கு ஹாப்பினஸ் இல்லை, லெனின் இல்லைன்னா எனக்கு சந்தோஷம் இல்லை, நான் வெளியே போக முடியாது. இப்போ மேரேஜ் முடிச்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிறதா அழுகிறதா எல்லாத்துக்கும் வீட்டுக்கார தேடுறோம்ல, அந்த மாதிரி இல்லாம ஐ காட் பிராக்டிஸ் டு தட். நம்ம சின்ன வயசுல என்ன நினைப்போம், நம்மளுக்கு கல்யாணம் பண்ணுவாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான லைஃப் இருக்கும், சிண்ட்ரலா மாதிரி, பிரின்சஸ் மாதிரி, பார்பி டால் மாதிரி நம்ம ஹஸ்பண்ட் வருவாங்க, நம்ம நிறைய சினிமா பார்த்து நம்மளை பயங்கரமா லவ் பண்ணுவாங்க, நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான லைஃப் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம நிறைய கற்பனை இல்லைனா இது பண்ணி வச்சிருப்போம். ஸோ இட் வாஸ் மேட் மீ டு பி பிராக்டிக்கல் தட் அப்படி கிடையாது. ஒரு பர்சன் நம்ம லைஃப்ல வராங்க, அந்த பர்சன் நம்மளுக்கு அவங்களும் ஹாப்பியா இருப்பாங்க, நம்மளும் ஹாப்பியா இருப்போம், நம்மளுடைய லைஃபை வந்து அப்லிஃப்ட் பண்றதுக்கு அவங்க உதவுவாங்க, அவ்வளவுதான். மித்தபடி நம்ம அவர் இல்லைனா டைம் ஸ்பெண்ட் பண்ணும், அவர் இல்ல நான் இப்பயும் அதே தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸோட பயங்கரமா டைம் ஸ்பெண்ட் பண்றேன், ஜும்பா கிளாஸ் போறேன், நான் தனியா என்ஜாய் பண்ணிக்கிறேன், நான் வந்து மூவிஸ் போனா ஃப்ரெண்ட்ஸோட மூவிஸ் போறேன். அவர் இப்பயும் கிரவுண்ட்ல தான் இருக்காரு, ஆஸ் யூஷுவல் அஸ்வினோட மதுரையில இப்பயும் விளையாடிட்டே. இந்த இந்த இது வந்து பெருசா அளவுல பாதிக்கல. எதுக்கு சொல்ல வரேன்னா, சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸ் யாரோ திட்டாங்க, யாரோ துரோகம் பண்ணிட்டாங்க, என்னை பத்தி தப்பா போய் இன்னொரு ஃப்ரெண்ட் பேசிட்டாங்க, பின்னாடி ஏதாவது பேசிட்டாங்கன்னா, நான் அப்பெல்லாம் என்ன பண்ணுவேன்னா, யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும், உலகம் வந்து உருண்ட, இன்னைக்கு வந்து நீ என்னை பத்தி தப்பா சொல்லிட்டா நாளைக்கு என்னோட டர்ன் வரும், அன்னைக்கு வந்து அவளை வந்து கடவுள் பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு, அப்பெல்லாம் நான் சொல்லிக்குவேன், எனக்கே நான் பேசிக்குவேன். யூஸ்வலா நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு யாராவது கடன் வாங்கியோ காசு வாங்கியோ ஏமாத்திட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு ஒரு டைம் வரும், வெயிட் ஃபார் மை டர்ன், நம்ம வந்து இந்த உலகம் உருண்டு, ஒரு நாள் அவன் வந்து இது பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டே இருப்போம். அப்பதான் தலையில ஆணி அடிச்ச மாதிரி லென் வந்து என்கிட்ட சொல்லி கொடுத்த விஷயம், இது வந்து செஞ்சிட்டாங்க, அது அவங்களோட கர்மா. Why are you waiting for your turn? நீ ஒரு ஜட்ஜு கிடையாது, இங்க யாருக்கும் நீ தீர்ப்பு சொல்ல முடியாது. நீ வந்து இந்த மாதிரி டர்னுக்கு வெயிட் பண்ணா அவங்களோட ஒவ்வொரு வெற்றியும் உன்னை பதட்டமாக்கும், நீ அவங்களை நோட்டீஸ் பண்ணிட்டே இருப்ப, உங்களோட கோபத்தையும் உக்ரத்தையும் நீ கேரி பண்ணிட்டே போறோம் மைண்ட்ல. அப்ப நீ அவங்க வந்து ஜெயிச்சாங்கன்னா, அவங்க நல்லா இருக்காங்களா, நீ என்ன சொல்ல, ஒரு நாள் பாரு அநியாயம் பண்றவெல்லாம் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கான், எந்த தப்பும் பண்ணாம என்ன ஏமாத்திட்டு இப்ப நல்லா இருக்கான், அப்போ நீ மூவானே போக மாட்டேன், உன் லைஃப்ல நீ அடுத்த லெவலே போக மாட்டேன், நீ வெயிட் பண்ணிட்டே இருப்ப, அவன் எப்ப விழுகிறான் எப்ப விழுகிறான், நீ அப்ப வளரவே முடியாது. ஒரு அப்பா மாதிரி எனக்கு உட்கார வச்சு எனக்கு வந்து இதுதான் லைஃப், லைஃப் இஸ் டு ஜஸ்ட் லிவ் தேர் இட்செல்ஃப். ஒன்னு பண்ணிட்டாங்களா, ஓகே அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அது அவங்க ரியலைஸ் பண்ணவா பண்ணட்டும், பண்ணலையா இட்ஸ் அப் டு தெம். நீ வந்து ஜட்ஜ் கிடையாது, இங்க நீ தீர்ப்பு கொடுக்க வரல, நீ யாரையும் பழிவாங்க வரல, யாருக்கும் நீ வந்து முடிவு நீ பண்ண தப்பு நியாயம் சொல்லவும் வரல, அது உன்னோட வேலையும் இல்ல. இட் ஹேப்பன்னா டேக் இட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஜஸ்ட் மூவ் ஆன். ஃபர்ஸ்ட் எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருந்தது, அது எப்படி இவ்வளவு பெரிய துரோகம் பண்றாங்க, இவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்க, கேஷுவலா இப்படி தட்டிட்டு நான் பாட்டு மூவ் ஆன் ஆகி போறது எப்படி, நான் இது பண்ணணும் அப்படின்னும் போதுதான் ஹி செட், உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி ஆஷா அப்படின்றவர்
20 வயசு வரைக்கும் எவ்வளவு ஹாப்பியா இருந்தா, சிரிச்சிட்டு இருந்தா, சந்தோஷமா இருந்தா, ஜாலியா இருந்தா, அப்ப அவங்க அம்மா அப்பாவோட இருந்தா, அப்ப இல்ல நாங்க இல்லவே இல்லை, என்னை தேடல, நீ என்ன எதுக்கு எனக்காண்டி அழுகல, டென்ஷன் ஆகல, ஏங்கல, இல்ல இல்ல அதே 20 வருஷம் நீ இருந்தத நீ உன்னுடைய 40 வயசு வரைக்கும் நீ கேரி பண்ணணும்னு நினைச்சு அந்த ஒவ்வொரு தடையும் செக் பண்ணிக்கோ, அந்த ஐடென்டிட்டி நான் கேரி பண்றேன். அப்ப நீ வந்து எதுக்குமே என்கிட்ட சண்டை போட்டு அழுது டைம் ஸ்பெண்ட் பண்ணும், பேசணும், அன்பு காமிங்க. 20 வயசு வரைக்கும் உங்க அப்பா அம்மா கிட்ட என் கூட அன்பு காமிங்க, என் கூட பாசம் காமிங்க, என் கூட கொஞ்ச நேரம் இருங்க, எனக்கு உங்க அன்பு புரியல, பத்தல நீ கேட்டியா. சோ ஹஸ்பண்ட்ன்ற வந்து ஒரு ரோல் எக்ஸ்ட்ரா தான் தவிர எனக்கு புரியல எப்படி ஹாப்பியா இருக்கணும், எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணணும் எனக்கு எந்த ஆண்களுக்கும் புரியாது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லா ஆண்களுக்கும் ரொம்ப கோவர விஷயம் வந்து அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம ஏதாவது அவங்கள ஊன் பண்ணியோ இல்லை இது பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காரில் போகிறாங்க, 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அந்த ஃபோனில் எந்த ஒய்ஃபாக இருக்காங்க, கத்தி பேசுறது பக்கத்தில் இருக்க 3 ஃப்ரெண்டுக்கு கேட்கும், ஒரு க்ளோஸ் ரூமில் இருக்காங்க. அப்போ நீங்கள் கத்தி சண்டை போட்டால் அந்த ஹஸ்பண்ட் வந்து உங்கள் மேலே இருக்கிற கோபம் 1000 மடங்கு மல்டிப்ளை ஆகும். நம்மளுக்கே அதுக்கப்புறம் சே நம்ம இப்படி பேசிட்டோமே, ஐயோ அசிங்கப்படுத்திட்டோமா, நம்ம இப்படி பேசியிருக்க கூடாதுன்னு தோன்ற விஷயம், அந்த மாதிரி செல்ஃப் ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த இடத்துல உங்க கோவத்தையோ வெறுப்பையோ அழுகையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ அப்போ பதிவு பண்ணாதீங்க. கொஞ்ச நேரமாவது டேக் அ டைம், டேக் அ பாஸ், வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கூட அந்த சண்டையை போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா எனக்கு சொல்லி கொடுத்து லென் வந்து நான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி நான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க விஷயம், நான் கோவப்பட மாட்டேனா, நான் சண்டை போட மாட்டேனா, கண்டிப்பாக கோவப்படுவேன், சண்டை போடுவேன், அழுவேன், ஸ்ட்ரெஸ் ஆவேன், டிப்ரெஸ் ஆவேன். ஆனால் எனக்கு தெரியாது காலேஜ் டேஸில் எனக்கு எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. அப்போது ஹி டாட் மீ தட் நீ இந்த கோபம் உனக்கு நியாயமான விஷயமா கூட இருக்கட்டும், நீ இப்போ சொன்னேன்னா நான் அதை ஏற்றுக்க கூட மாட்டேன் அப்படின்றது தான். ஃபஸ்ட்டு பிகினிங்கில் எனக்கு அது ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருந்தது, இந்த மாதிரி ஏமாத்திட்டாங்க. இப்போ ஒரு என் மதர்களாகவே இருக்காங்க, அவங்க சொல்லி கொடுத்த விஷயம் என்னென்னா இல்லைன்னு வந்து என் அம்மா இந்த நேச்சர் இந்த கேரக்டர், உன்னோட நேச்சர் இது, ரெண்டும் எக்ஸாக்ட் ஆப்போசிட் கேரக்டர். உனக்காண்டி எங்க அம்மாவை கொண்டுட்டு உனக்கு ஏத்த கேரக்டர்ல பிறக்க வச்சு திருப்பி வளர்த்து மோல்ட் பண்ணி கொண்டு வர முடியாது, சரியா? சோ இது இம்பாசிபிள், இதுதான் அவங்க நேச்சர். இந்த நேச்சர் உனக்கு அடாப்ட் ஆகணும்னு தேவையே கிடையாது, ஆனா நீ அதை இக்னோர் பண்ணலாம் இல்லையா. உனக்கு பிடிக்காத விஷயம்னா இக்னோர் பண்ணிடு, பிடிச்ச விஷயமா நீ ஃபாலோ பண்ண. ஸோ அவங்களோட ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் நீ பயங்கரமாக ரியாக்ட் பண்ணி எமோஷன்ஸை நீ வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருந்தா, அதான் படிச்சிருக்கல அறிவில்னு சொல்லுவாங்க நம்மளை பெரியவங்களா, இவ்வளோ படிச்சிருக்க இது கூட அடாப்ட் பண்ண முடியாத, இது கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியாத, அந்த படிப்புன்றது பகுத்தறிவுன்றது டூ ஜஸ்ட் அவங்களோட எமோஷன்ஸையும் ட்ரோமா நம்ம ஊன் பண்ணாமல் இருக்கிறது தான். அப்போதான் வந்துட்டு எனக்கு இந்த ரொம்ப முக்கியமான விஷயம் நான் லைஃப்ல கிராஸ் பண்ணது வந்து கிஃப்டா சூசன் ராஜேஷ்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருப்பாங்க, நான் அவங்களை டேக் பண்றேன். அவ வந்துட்டு இந்த 1 இயர் முன்னாடி நான் லைஃப்ல யார் யாரை பாக்குறேனோ அவங்க கிட்ட இருக்கிற விஷயங்கள்லாம் லெசன்ஸா எடுத்துக்குவேன். ரொம்ப என்னோட ஜும்பா ஃப்ரெண்டு, என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப சின்ன வயசுலேயே தெரியும், என்ன சித்தி தான் கூப்பிடுவா, ரொம்ப நல்ல பிள்ளை. நேத்து அவளோட பர்த்டே, நான் அதுக்கு பர்த்டே கமெண்ட் ஸ்டேட்டஸ் விஷஸ் எதுவுமே போடல. என்ன அப்படின்னா வாட் ஷி செட் வாஸ், 3 குழந்தைங்க அவளுக்கு, அந்த 3 குழந்தைங்கள வச்சுட்டு அவளுக்கு ரொம்ப சிரமப்பட்டு அவள் வளர்க்குற. அவள் வந்து என்ன பண்ணுவானா எப்பயுமே சிரிச்சிட்டே இருப்பா, பயங்கர ஹாப்பியா ஜாலியா காமெடி பண்ணிட்டு எல்லாத்துலேயும் ஒரு சிரி. அவள் இருக்கும்போது நான் இவ்வளோ ஹாப்பியா இருக்கேன், நான் இன்னும் இவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்னா அது கிஃப்டா தான் காரணம். நாங்கள் எங்கள் கிளாஸ்ல அவ்வளோ சிரிச்சிட்டு இருப்போம், நாங்கள் சொல்வோம் எங்களோட ஜும்பா கிளாஸ் தான் நம்மளோட உமன்ஸ் கோவா அப்லாம் சொல்லிட்டு நாங்கள் பயங்கரமா ஆட்டம் போட்டுட்டு சிரிச்சிட்டு அவ்வளோ லேடிஸும் கஷ்டம்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு அவ்வளோ ஜோக் அடிச்சு சிரிக்க அதான் நான் 10,000 சம்பளம் வாங்குறேன் சித்தி, அதில் வந்து வாடகையே 5,000 கொடுத்துறேன், 3 பிள்ளைகளை ஐசிஎஸ்சி ஸ்கூல் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்க இவ்வளோ கஷ்டமா இருக்கு, எப்படி தான் வாழ்க்கையை ஓட்டுறது, என்ன இந்த கடவுள் ஓவராக தான் சோதிக்கிறார் அப்படின்னுமோ எனக்கு அப்படி கண்ணீரே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் சொன்னேன் நீ எதாவது வேணும்னு ஹெல்ப் கேட்டுக்கேன், உங்களுக்கு ஃபீஸ் ஏதாவது பண்ணுவேன், சித்தி எவ்வளோ நாள் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க, எவ்வளோ காசு கொடுப்பீங்க. அப்போ அவர் சொன்ன ஒரே விஷயம் தான், நான் டிஎம்எல்டி ஆக்சுவலி சிஎம்சி ட்ரெயின்டு 3 இயர்ஸ் கோர்ஸ் லேப் டெக்னீஷியன் முடிச்சிருக்கேன், இசிஜி ட்ரெயின்டு எக்ஸ்ரே எக்ஸ்பர்ட்டு, நான் நல்லா இது பண்ணுவேன், ரீட் பண்ணுவேன். எனக்கு வந்து ஒரு வேலை என்ன சார், இந்தியாவில் கவர்மெண்ட் வேலை ஏதாவது ட்ரை பண்ணலாமா அப்படின்னு முடிச்சு சார், 8 லட்சம் ரூபா கேட்குறாங்க சித்தி, 8 லட்சம் ரூபா நான் எதுக்கு வேலைக்கு போகணும், நான் பேங்க்ல படிச்சேன், பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு வீட்டில் இருந்துருவேனே அப்படின்னு சொல்லிட்டு ஷி சார். அப்போ ஏதாவது ஒரு ஃபாரின்ல எங்கேனா ஒரு இடத்துல வந்துட்டு யாராவது ரெக்கமெண்ட் பண்ண சொல்லுங்க, எனக்கு வந்து ஒரு வேலை
அந்த வேலை வந்து லேப் டெக்னீஷியன் கோர்சஸ் ஏதாவது ஒரு கண்ட்ரியில எனக்கு இருந்ததுன்னா யாராவது ரெஃபர் பண்ணாங்க, ஏன் நீ இது ட்ரை பண்ணல, ஃப்ரெண்ட்ஸ் யாரை கேட்டாலும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க, யாரும் ரிஸ்க் எடுத்து அந்த மாதிரி ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க, கூட்டு போக மாட்டேங்கிறாங்க, மூணு குழந்தைங்களை வச்சுட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு அவனுக்கு பர்த்டேக்கு நீங்க விஷ் பண்ணி வீடியோ போடாதீங்க, என்னை விஷ் பண்ணி மெசேஜ் போடாதீங்க, போட்டோ போடாதீங்க, எனக்கு ஏதாவது ஒரு இதுல வேலைக்கு ஏற்பாடு பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்கும்போது எனக்கு என்னோட டியர்ஸ் அடக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் யார்கிட்ட இது வரைக்கும் எந்த ஹெல்ப்ஸுமே எந்த இதுமே நான் ரெசிப்ரோகேஷன் கேட்டதே இல்லை. ஆனா அவ வந்து காசா கேட்டிருந்தா கூட நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணிருக்க முடியும். அவ கேட்டது ஒரு வேலை. இந்த வீடியோ பல லட்சம் பேர் பாக்குறீங்க, பல கோடி பேர் பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு ஃப்ரெண்டா இல்லாம உங்க வீட்டுல ஒரு பொண்ணு ஹஸ்பண்ட் இல்லாம தனியா இருக்கும் போது எவ்வளவு சிரமப்படுவா, எவ்வளவு கஷ்டப்படுவா, அவளுக்கு நம்ம எவ்வளவு காசு கொடுத்தாலும் அவளோட பிள்ளைகளுக்கு அது பத்தாது தானே, நம்ம ஒரு நாள் நம்மளுக்கே வெறுப்பாயிரும் சளிப்பாயிரும். உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது ஜாப் ஆஃபர்ஸ் இருக்கு, அவ 3 இயர்ஸ் லேப் டெக்னீஷியன் முடிச்சிருக்கா, அவளுக்கு ஏதாவது இருக்குன்னா நீங்க அவளை நான் டேக் பண்றேன், பிளீஸ் அவளுக்கு ரெஃபரன்ஸ் நீங்க வந்து ஒரு ஜாப்க்கு இது பண்ணுங்க, அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. அப்ப அவ ஒரு ஜாப் போயிட்டான்னா அவ வந்து உண்மையாவே அவளோட ஃபேமிலியும் அவளையும் அவ செட்டில் பண்ணிக்குவா. எவ்வளவோ நாங்க இந்த 2 இயர்ஸ்ல பேசியிருக்கோம், நீ வேணா ரீமேரேஜ் பண்ணிக்கோ, அப்ப வந்து நீ ஜஸ்ட் 29 இயர்ஸ் தான் அவ, நீ ரீமேரேஜ் பண்ணிக்கோ, அப்ப வந்து உனக்கு ஒரு ஹஸ்பண்ட் வந்துடுவான், அவங்க வந்து உன்னை பாத்துக்குவாங்க, உனக்கு ஏர்னிங் பிரச்சனை இருக்காது, உனக்கு வந்து அப்போ இவ்வளவு கவலைப்பட வேணாம், நீ வந்துட்டு அந்த மாதிரி பண்ணிக்கணுமோ. இந்த மூணு குழந்தைங்களை வச்சுட்டு கூலி வேலை பார்த்தாச்சு நான் பொழைச்சுக்கணும், இன்னொரு மேனேஜ் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ், ஏன்னா என் மூணு குழந்தைங்களுக்கும் நல்லா தெரியும் அப்பான்றது அந்த அன்பு எல்லாமே. அப்பா ஃபாரின்ல இருக்காங்கன்னு அவரை பத்தி நிறைய கதை சொல்லி நான் அவங்க அவரை பத்தி டெய்லி டெய்லி பெட் டைம் ஸ்டோரி சொல்லி அவங்க வளர்த்துட்டு இருக்கேன்னா, அவளுக்கு முன்னாடி நான் ரொம்ப சின்னதா தெரிஞ்சேன். நேற்று லைஃப்ல சிரிக்கலாம், அப்ப கூட சிரிக்கலாம், அப்ப கூட ஹாப்பியா இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம், நம்மளை சுத்தி இருக்கவங்க சிரிக்க வைக்கலாம் அப்படின்னு சொன்ன ரியல் இன்ஸ்பிரேஷன் அவ. இந்த வீடியோ நிச்சயமா அவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் சொசைட்டிக்காண்டி போட்டுட்டு இருந்த ஒருத்தவங்க ஒரு சிங்கிள் பர்சன்காண்டி போட்டிருக்கேன். நம்ம வீட்லயும் நம்மள மாதிரி இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஒரு சிஸ்டர் ஒரு சகோதரி இருப்பா, நீங்க எல்லாருமே இதுக்கு ஏதாவது ஒரு எஃபர்ட் எடுப்பீங்கன்னு நம்பி நான் இந்த வீடியோ போடுறேன். தேங்க்யூ.